எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மதியம் 2 மணிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கடாயில் என்ன வறுத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து அரிசி தாங்க வறுத்துட்ருக்கேன். புட்டு, இடியாப்பம், தட்டை, முறுக்கு இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ராசஸ் வந்து நல்லா ஒரு 4-5 மணி நேரம் பச்சரிசியை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய போட்டுடணுங்க. நல்லா முறுமுறுன்னு உடையிற வரைக்கும் காய போட்டுடணும். காய போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து வீட்லேயே தான் இத்தனை நாளாக வந்து அரைச்சிப்பேன். அது என்ன ஆகுதுன்னா மிக்சி வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து ஊற வச்சு போன மாதத்துலேருந்து நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 கிலோ அளவுக்கு நான் ஊற வச்சு நல்லா வறுத்துருக்கேன். இது ஃபேன் காற்றுல நல்லா வந்து ஆற வைக்கணுங்க. நல்லா ஆறிட்ட பிறகு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 மாதம் வரைக்குமே வரும். அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அதுக்கு மேலே அரிசி மாவு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதில் வந்து 1-2 வந்து பார்த்திங்கன்னா நொய் நொயாக இருக்கும். அதனால் வந்து அதை சலித்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். நல்லா புட்டு இடியாப்பம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறப்போ. இது வந்து எங்கள் பாட்டி கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து சந்துவா நெறிப்பாங்க. இப்போ கூட வந்து கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துவா வந்து நெறிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து மாவு வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோ வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து அலசிட்டு நல்லா காய வச்சு வறுத்து எடுப்பாங்க. நல்லா மூட்டையில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து செய்வாங்கங்க. அது வந்து செஞ்சு ஊருக்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்க யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. வாழை மட்டையில் வந்து அந்த சந்தோஷம் எரிச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அச்சஸ்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்களே வந்து நூடுல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு பேக்கெட் பேக்கெட்டாக வந்து வித்தியாசம் வித்தியாசமாக நூடுல்ஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம பாட்டி செய்கிற மாதிரி ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நூடுல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வெளியில் வாங்க மாட்டேன். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா மட்டும்தான் வாங்கி கொடுப்போம். அதுவும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாதத்துக்கு 1 வாட்டியோ தான். அடிக்கடியெலாம் வாங்கி தர்றதில்ல. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் சலிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து தூக்கு தான். ஒரு 3 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இது ஃபுல்லாகவே நிரப்பிக்கிறேன். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு இன்னொரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு எடுத்து வச்சுட்றேன். மீதி கொஞ்சம் இருக்குது. இது வந்து நாளைக்கு காலையில் இடியாப்பம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம சுரக்காய் செடியில் வந்து நிறைய வந்து காய் காய்ச்சிருந்தது. சரி, தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க போகிறேன். ஒரு 6-7 சுரக்காய் இருந்ததுங்க. ஒரு 3 சுரக்காய் வந்து இன்றைக்கி அறுக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 3-4 சுரக்காய் வந்து நாளைக்கு நாளன்னைக்கு வந்து அறுக்கலாம். நம்மளே காய்ச்சி நம்மளே சாப்பிட்றத விட ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட திருப்தி எதுவுமே இல்லை. ஈவினிங் வந்து பாப்பாங்களை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போவேன். சரி, போகிற வழியில் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டே போவேன். சரி, அவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுரக்காய் வந்து இந்த சைஸில் தாங்க அறுக்க முடியும். இதை விட பெருசாக அறுத்துட்டோம் அப்படின்னா முத்திடும். அதனால் சாப்பிட முடியாது. சுரக்காய் வந்து பிஞ்சாக இருக்கும்போதே அறுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸு. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா முத்திடும். சுரக்காய் பார்க்கறதுக்கே குண்டு குண்டு அழகாக இருக்குது. ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் ஒரு 3-4 இருக்குதுங்க. அது வந்து நாளைக்கு தான் வந்து அறுக்க முடியும். நாளைக்கு அறுத்துட்டு போய் கொடுத்துருவேன்.
ஒன்று மட்டும் கொஞ்சம் ஆளாக இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். சரி, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வர போகணும், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒன்று வந்து நமக்கு இது மட்டும் வந்து நமக்கு வச்சுக்கலாம். பாய், போயிட்டு வந்து பார்க்குறேன். ஒரு ரெண்டு வீட்டுக்கு சுரக்கா கொடுத்துட்டு குழந்தைங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிங்களா மம்மின்னு சொல்லி கேட்டாங்க. எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா நூடுல்ஸ் இருந்தது, சரி அதை வந்து பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. சரி, அதுதான் வந்து பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனையாக தண்ணி மட்டும் ஊற்றி செய்ய மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா கொதித்த பிறகு நான் வந்து நூடுல்ஸ் வந்து போட்டுருவேன். அது ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நான் மசாலாலாம் போட்டு இறக்கிடுவேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனையாக தண்ணி மட்டுமே சேர்த்துட்டு நம்ம பண்ணுறத விட இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். வெறுமனையாக தண்ணி ஊற்றி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நான் வந்து மசாலா போட்டுருவேன். அதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து சரியாக வேகாமல் போயிடும். நல்ல ஒரு 75% வெந்த பிறகு அதுக்கப்புறமா மசாலா போட்ட உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப கொலைய வேகவும் கூடாது இந்த நூடுல்ஸு, அப்படி வெந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்காது. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து சாம்பார் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து அதை பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, இது மட்டும் போதும். குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தான் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா தக்காளி சாம்பார் வந்து கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு. இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். கடாயை வச்சுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொலையே வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா சாம்பார் பொடியிலே காரம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம், ஸோ அதனால் காரம் ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துட்டு கொதி வந்த உடனே நான் வந்து மல்லி இலை வந்து சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது, சாம்பார் நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் நல்லா கமகமன்னு மணக்குது. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல் வந்து பண்ணியிருந்தேன், இதே தான் வந்து இப்போது தோசைக்கு வந்து வச்சுக்க போகிறோம். என் பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்து சுடணும். அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து நல்லா பூ மாதிரி சுடணும். ஞாபகம் இல்லாமல் ரெண்டு பேத்துக்கு மாற்றி போட்டுட்டேன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரியே சுடுமா அப்படின்னு சொல்லுவார், எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ எந்த மாதிரி சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என் சின்ன பொண்ணும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்போம்.
அவ்வளோதான், சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்து தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெரிய பொண்ணுக்கு தான் வந்து கொடுக்கணும், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, இதை கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக சுடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு 3-4 தோசை சாப்பிடுவோம் அவ்வளோ மட்டுமே, இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து பண்ணி கொடுக்கும்போது. அவ்வளோதான், சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே தோசையும் சாம்பார் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.